இன்னைக்கு அது என்னென்ன கதை வேணும் சொல்லு. மயில், மயில், பூனை, பூனை, சிங்கம், சிங்கம், புலி, அவ்வளோதான். புலி, மயில், சிங்கம், இல்லை மயில், பூனை, சிங்கம், புளியா, இது நாலும் வச்சு கதை வேணுமா உனக்கு இன்னைக்கு? சரி, கதை சொல்லலாமா? ஒரு ஊரில் ஒரு மயில் இருந்துச்சான். அந்த மயில் என்ன பண்ணிச்சான், ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் சோளம் விதைச்சிருந்தாங்களாம். அந்த சோளம் விதைக்கும்போது மயில், சிங்கம், மயில், பூனை தானே சொன்னீங்க நீங்க? மயில், பூனை, சிங்கம். மயில், பூனை, சிங்கம் தான் சொன்னீங்க. இப்போ வந்து மயில் என்ன பண்ணுதான், தோட்டத்தில் சோளம் விதைச்சிருந்தாங்களாம். அந்த சோளத்தையெல்லாம் வந்து அந்த மயில் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்படி கொத்தி கொத்தி சாப்பிடும்போது அந்த தோட்டத்துக்காரர் என்ன பண்ணாராம், இந்த மயிலையெல்லாம் துவக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவர் வந்து பூனை வளர்த்துனாராம். ரெண்டு பூனை, நல்லா பெரிய பெரிய பூனையாக ரெண்டு பூனை வளர்த்துனாராம். ஒன்று வந்து கருப்பு பூனையாக, இன்னொரு பூனை வந்து வெள்ளை பூனையாக. இந்த கருப்பு பூனையையும் வெள்ளை பூனையையும் கூப்பிட்டு, இந்த காட்டுக்குள்ளே பாரு, மயிலெல்லாம் மேயுது, இந்த மயிலெல்லாம் நம்ம விதைச்ச சோளத்தையெல்லாம் சாப்பிட்றோம், அந்த சோளமெல்லாம் விளைஞ்சி வந்ததுனா தான் நம்ம கோழிக்கு போட முடியும், கோழிக்கு நம்ம போட்டு கோழி வளர்த்துனாதான் உனக்கு நான் வந்து கோழி குழம்போட சோறு போட முடியும், அதனால் அந்த மயிலெல்லாம் போய் விரட்டி விடு அப்படின்னு சொல்லி பூனைக்கிட்ட சொன்னாராம். உடனே அந்த பூனையெல்லாம் என்ன பண்ணிச்சான், வேகமாக ஓடி போய் காட்டுக்குள்ளே இருக்கிற மயில் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அந்த மயில் எதுவுமே வந்து என்ன பண்ணுச்சு, காட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பூனை வந்து காவல் காத்துச்சான். இப்போ வந்து இந்த பூனையெல்லாம் வந்து காவல் இருந்து காவல் இருந்து என்னாச்சான், இருட்டாயிடுச்சான். இருட்டானதுக்கப்புறமும் அந்த பூனை வந்து காவல் இருக்கிறத பார்த்துட்டு இந்த தோட்டத்துக்காரர் என்ன சொன்னாராம், போதும் காவல் காத்தது, மயில் இனிமே வராது, மயில் காலையில் தான் வரும், நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுச்சா சொன்னாராம். உடனே அந்த பூனையெல்லாம் என்ன பண்ணிச்சான், வீட்டுக்கு வந்துருச்சான். வீட்டுக்கு வந்தோடனே வந்து சிங்கக்குட்டிங்க மாதிரி ரெண்டு பூனையும் வந்து இந்த மயிலை காப்பாற்றிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரர் சொன்னாராம். அப்போது அங்கே இருக்கிற அந்த தோட்டத்துக்காரரோட பாப்பா, குட்டி பாப்பா வந்து என்ன கேட்டுச்சான், சிங்கக்குட்டி மாதிரியா இருக்கும் பூனை அப்படின்னு கேட்டுச்சான். சிங்கக்குட்டி மாதிரியா இருக்குது நம்ம பூனை அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவர் என்ன பண்ணாராம், அடுத்த நாள் இந்த பூனையெல்லாம் தோட்டத்துக்கு காவல் வச்சுட்டு அங்கே வந்து ஒரு அந்த ஊரில் வந்து பெரிய ஒரு விலங்குகள் அருங்காட்சியகம் இருக்குதான். அந்த விலங்குகள் அருங்காட்சியகம்னு உனக்கு தெரியும் தானே, விலங்கை எல்லாம் பிடிச்சி கூண்டில் கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த விலங்குகள் அருங்காட்சியகத்துக்கு அந்த பாப்பாவை, குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு அந்த பெரியவர் போனாராம். பெரியவர் போய் அங்கே வந்து சிங்கத்தை காட்டினாராம். இந்த பாரு சிங்கம் பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி காட்டினாராம். அந்த பாப்பா, ஐயா இது என்னது, இது சிங்கம் வந்து பூனை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, சிங்கம் வந்து இப்படி இல்லையே, சிங்கம் வந்து கருப்பு கலர்லேயும் இல்லை, வெள்ளை கலர்லேயும் இல்லை, இது வந்து வேற ஒரு இதில் இருக்குது, நீங்கள் சிங்கம் மாதிரி தான் பூனை இருக்குதுன்னு சொன்னீங்க, நீங்கள் பொய் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா அவங்க பெரியவர்கிட்ட, அவங்க அப்பாக்கிட்ட கேட்டுச்சான். உடனே அவங்க அப்பா சொன்னாராம், இது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பூனையும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் எல்லா பூனையும் ஒரே குணத்தோடு தான் இருக்கும், பூனையோட நிறத்தை வச்சு நம்ம வந்து அதோடய குணத்தை வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இந்த சிங்கத்தை விட பெருசாக உருவத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய இன்னொரு பூனை இனம் இருக்குது, அது பாரு அதுதான் புலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூண்டில், பெரிய கூண்டில் பெரிய புலி வச்சுருந்தாங்களாம். அந்த புளியை கூட்டு போய் அந்த பாப்பாக்கிட்ட அவர் காட்டினாராம். அந்த குட்டி பாப்பா சொல்லித்தான், இந்த புளி கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் பூனை மாதிரி தான் இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்கிற பூனை கூட வந்து இந்த புளி மாதிரி தான் இருக்கும், உடம்பெல்லாம் வரி வரியாக கோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா சொல்லித்தான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், ஆமாம்மா, உலகத்தில் இருக்கக்கூடிய வேட்டை உயிரினங்களில் பூனை இனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய
உருவத்திலிருந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன உருவமாக இருக்கிற வரைக்கும் வந்து நிறைய பூனை இனங்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரே ஒரு பூனை இனம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனைகள் தான். அந்த பூனைகள் தவிர மற்ற பூனை இனத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பாவுக்கு ஒரு சொல்லி கொடுத்தாராம். அப்போது நான் குட்டி பாப்பாவாக இருக்கும்போது பூனை மாதிரி இருப்பேன், நான் பெரியானதுக்கப்புறம் நான் புலி மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த புலி உருமம் உள்ள அதே மாதிரி இந்த பாப்பாவும் உரிமை காட்டுச்சான். இந்த புலி உரிமை காட்டினோன்னையும் அந்த பாப்பா உரிமை காட்டினோன்னையும் அந்த பெரியவர் வந்து சரி நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த பூனை ரெண்டும் ரொம்ப அருமையாக மயில்களை வந்து என்ன பண்ணிச்சான், தோட்டத்தில் விடாமல் சோளத்தையெல்லாம் கொத்தாமல் பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சான். வந்த உடனேயும் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த இவங்க வெளியில் போனாங்கள்ல, வெளியில் போனப்போ இந்த பூனைக்குன்னு சொல்லி கொஞ்சம் கருவாடுலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்களாம். அந்த கருவாட்டையெல்லாம் கொடுத்து பூனைகளை சாப்பிட சொன்னாங்களாம். அந்த பூனைகளும் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிட்டுச்சான். அப்புறம் என்ன பண்ணாங்களாம், ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குடும்பத்தோடு நிம்மதியாக இருந்தாங்களாம். அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு.